பூம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதைவாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதரிசிக்டில் நிறைய பேர் கேட்குறது அதுவும் வெளிநாட்டில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியாவில் பிறந்து சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் வேலை நிமித்தம் காரணமாகவும் வியாபார ரீதியாகவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி சார் திருமணம் பண்ணும் பொழுது நம்ம வாழமரம் கட்டி வாழமர தோரணம் கட்டுறது எதுக்காக அதே சமயம் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட சடங்குகள் சம்பிரதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுடைய காலத்தில் மாங்கல்யம் ஏறும் பொழுது அந்த கெட்டி மேளம் கொட்டுவது எதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் முன்ன நாடு சொன்ன மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்க தான் அதிகமாக கேட்டிருக்கீங்க கேள்வி கேட்கும் போதே வந்து சார் வெளிநாடு வராமல் இருக்கிறீங்க எப்போ வருவீங்க அப்படிங்கிறது கேட்டு இந்த லாக்டவுன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் தான் நான் வெளிநாடு வரக்கூடிய பயணத்தை வந்து கடந்த ஒரு வருஷமாகவே தள்ளி வைக்க வேண்டிய கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது அது உங்கள் எல்லோருக்குமே புரியும் நினைக்கிறேன் நான் நேரில் வந்து வெளிநாட்டில் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறத விட புது யுகம் சேனல் மூலமாக உங்களை வந்து அனைதினமும் சந்திச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஆறுதலாக சொல்லி அதே சமயத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் ஆழமான ஒரு சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் நீங்க கேட்டது அதாவது வாழமர தோரணம் எதுக்காக பொதுவாகவே அதாவது இந்து மத தர்மப்படி மட்டுமல்லங்க பொதுவாகவே வாழமர தோரணம் அப்படிங்கிறது திருமண சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி வேறு வகையான சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு புண்ணியார்ஜனை பண்ணக்கூடிய ஒரு புது வீடு குடி போகக்கூடிய ஒரு வைபமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான நற்காரியங்களுக்கு ஷத்காரியங்களுக்கு முதன் முதலாக வாழைமர தோரணத்தை வந்து வீட்டினுடைய வாயிலில் வந்து வைக்கிறோம் ஒரு திருமண மண்டமாக இருந்தாலும் சரி அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட வகையில் பண்ணக்கூடிய அந்த சத்திரமாக இருந்தாலும் சரி அந்த சத்திரத்தில் அல்லது திருமண மண்டபத்தில் முதல் முதலாக வந்து வாழை மர தோரணம் தான் கட்டுறோம் எதற்காக அதாவது திருமணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நடத்தக்கூடிய அந்த திருமணம் அப்படிங்கிற சுப வைபோகத்தை நடத்தக்கூடிய உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பெண் வீட்டுக்காருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் சந்தோஷ கதி அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அந்த திருமணத்துக்கு வருகிற இருக்காங்க இல்லையா நீங்கள் அழைப்பு கொடுத்துருப்பீங்க இல்லையா அதாவது சொந்த பந்தம் பங்காளிகள் நட்பு அல்லது நமக்கு முன்பின் தெரியாத பெண் வீட்டருடைய உறவினர்கள் அல்லது முன்பின் தெரியாத மாப்பிள்ளை வீட்டு உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அழைப்பு கொடுத்துருப்பீங்க அந்த அழைப்புக்கு வர்றாங்க இல்லையா உங்களுடைய அழைப்பை மதித்து திருமணம் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்ல வர்றாங்க இல்லையா அந்த மாதிரி வருகிற ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்குங்கிறது பொதுவான விதி அதாவது உங்களுக்கு வந்து எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுனால உங்களுடைய மனசு சந்தோஷமாகவும் பூரிப்பாகவும் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் உங்களுடைய திருமணத்துக்கு வரக்கூடிய திருமண நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சொல்ல முடியாத சோதனைகள் அல்லது தேவையானது இல்லாத பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் அவங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தாலும் சரி இந்த திருமண பத்திரிக்கை பார்த்ததுக்கப்புறம் இந்த திருமணத்துக்கு போகணும் அப்படின்னு சந்தோஷமாகவே கிளம்பி வருவதற்குண்டான ஆயத்தம் ஆனாலும் அப்படி கிளம்பும் பொழுது ஏதாவது ஒரு கடங்காரர் ஃபோன் பண்ணுவார் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கோம் அல்லது தொழில் ரீதியான வகையில் ஏதாவது நஷ்டம் ஏற்படலாம் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் கூட கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வரும் பொழுது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல் வந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தால் கூட பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாத தொல்லைகள் நிறைய குடும்பத்தில் வந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களுடைய திருமணத்துக்காக வ கிளம்பி வரும் பொழுது உங்களுடைய திருமண நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்காக வரும் பொழுது வருகிற வழியிலேயோ ஏதாவது ஒரு வகையில் கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது வருகிற வழியில் வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்படுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அவங்க மனசை சஞ்சலம் ஏற்படும் இல்லையா அல்லது சங்கடம் ஏற்படும் இல்லையா அந்த இயற்கையான சந்தோஷம் இல்லாமல் தேவையில்லாமல் சங்கடம் அல்லது தேவையில்லாத வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனை எவ்வளவுதான் கடுமையான பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவுதான் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவுதான் சோகமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையோடு அவங்க கூட அந்த திருமண மண்டபத்தில் அந்த வாழமர தோரணத்தை தாண்டும் பொழுது இந்த வாழமர தோரணத்தில் எடுத்து வைக்கிறோம் வாழமர தோரணத்தை தாண்டும் போது அவங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு கொடுமையில் இருந்தாலும் அவங்களையும் அறியாம அவங்களுடைய அடிமனசுல ஒரு சின்ன சந்தோஷம் வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் இதுவரையில் நீங்கள் கவனிக்காமல் இருந்தாலும் சரி இனிமேல் வந்து எந்த ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு நீங்கள் போனாலும் பாருங்க அப்படி போகும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி சாதாரணமா டிரைவிங் பண்ணும்பொழுது கஷ்டம் வரலாம் சாதாரணமா நடக்கிற பாதையில கஷ்டம் வரலாம் அல்லது ஓட்டுகிற டிரைவிங்ல வந்து தேவையில்லாத கஷ்டம் வரலாம் இல்லை தேவையில்லாத பிரச்சனை வரலாம் அல்லது உங்களை விட ஒருவர் வந்து நல்ல முறையில் நகை அணிஞ்சிக்கிட்டோ அல்லது நல்ல முறையில் வந்து உடை அணிஞ்சுக்கிட்டோம் இருந்தாருன்னா அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஏக்கம் வரலாம் அல்லது கணவன் மனைவிக்குள்ளே வந்து தேவையில்லாத பிரச்சனை வரலாம் வேணுங்கிற வசதி இருந்தால் கூட மனைவி வந்து எனக்கு இது பற்றாது அது வேணும்னு கேட்கும் பொழுது அதில் ஒரு சங்கடம் வரலாம் அல்லது பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாமல் போகிற வழியில பிள்ளைகள் மூலமாக நமக்கு வந்து சரியான நேரத்துக்கு போக முடியாது ஒரு தாமதம் ஏற்படலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூர்களோ அல்லது கண்ணுக்கு தெரிஞ்ச இடையூர்களோ கண்ணுக்கு தெரியாத சங்கடங்களோ எது இருந்தாலும் சரி அந்த வாழைமர தோரணத்தை தாண்டும் பொழுது அந்த மனுஷாளுக்கு எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த மனுஷாளுக்கு கஷ்டத்தை மீறிய ஒரு சிறு சந்தோஷம் அந்த நேரத்தில் துளிர் விடும் அதுதான் இந்த வாழைமர தோரணத்துக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பு நீங்கள் என்னதான் அதை ஃபோட்டோகிராஃபி மூலமாகவோ அல்லது கம்ப்யூட்டர் டிசைனிங் மூலமாகவோ வாழைமரத் தோரணத்தை வந்து பச்சை பச்சையாக கட்டி பார்த்தால் கூட ஃபோட்டோவில் வண்ணப்படுதலை பார்த்தால் கூட இயற்கையான வாழைமர தோரணத்தை தாண்டும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே புரியாத ஒரு சந்தோஷம் அந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விதி அப்போது இந்த மாதிரி சந்தோஷத்தோடு போகும்பொழுது அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட அந்த வைபவம் வந்து களை கட்டி சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த ஒரு அந்த ஒரு நன்மை இந்த வாழைமர தோரணத்தில் ஏற்படுது அதற்கப்புறம் வந்து இந்த மணமகள் மணமகனுக்கு வந்து அச்சதை போட சொல்லி பச்சரிசி கொடுப்பாங்க அது மஞ்சளில் கலந்து கொடுப்பாங்க அந்த அச்சதை போடக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளில் வந்து எதனால் பச்சரிசி வந்து கலந்து கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தாம்பூல தட்டில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து நீங்களாகவே எடுத்துக்கங்க நம்ம எடுத்து கொடுக்குறத விட நீங்களாக எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அதில் வந்து ஒவ்வொரு அதாவது தேவர்கள் ரிஷிகள் அப்படிங்கிறத விட மும் ஆசீர்வாதம் இந்த சாதாரண பச்சரிசியில் மஞ்சளில் கலந்துருக்குது தாம்பூல தட்டில் இருக்கும் பொழுது அந்த முக்கியமான திதியில் முக்கியமான முகூர்த்த நேரத்தில் தாம்பூல தட்டில் உங்களுக்கு அந்த அரிசி கொடுக்கும் பொழுது மஞ்சள் கலந்து அரிசி கொடுக்கும் பொழுது தேவர்களே வந்து ஆட்சி கொடுக்க அதாவது தேவர்களே வந்து ஆசை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லது மும் ஆசீர்வாதம் உங்களுடைய கையால் போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பச்சை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி அந்த ஆசிர்வாதம் போடக்கூடிய அந்த நேரத்தில் பெண்ணுடைய கழுத்தில் மாங்கல்யம் ஏறக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தே அதாவது கெட்டி மேளம் கெட்டி மேளம் சொல்லுவாங்களே கவனிச்சு பாருங்கள் ஒரு பெண்ணுடைய கழுத்தில் மணமகளுடைய கழுத்தில் மாங்கல்யம் ஏறும் பொழுது கெட்டி மேளம் கெட்டி மேளம் சொல்லி அந்த சத்தத்தை சொல்லி அந்த கெட்டி மேளத்தை வந்து உறக்க வந்து அடிக்கக்கூடிய அந்த கெட்டி மேளத்தை முழங்க செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மண்டபமாக இருந்தாலும் இருந்துகிட்ருக்கும் ஏன் சார் அமைதியான வகையில் தாலி கட்டாமல் அமைதியான வகையில் மாங்கல்யம் கட்டாமல் ஆர்ப்பாட்ட முறை ஆர்ப்பாட்டமான முறையில் இந்த கெட்டி மேளம் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் சத்தமாக கொடுத்துட்ருக்கணும் பெண்ணுடைய கழுத்தில் மாங்கல்யம் பெறும் பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது உங்களுடைய கையில் வந்து உள்ளங்கையில் அரிசி கொடுத்தாங்க இல்லையா அந்த அரிசியை வந்து அச்சதையாக ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க இல்லையா அந்த ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் வந்துடலாம் எந்த மாதிரி அதாவது எனக்கும் இந்த மாதிரி வயசு பொண்ணு இருந்துகிட்டு இருக்குது அல்லது இதை விட வயசான பொண்ணு இருந்துகிட்டு இருக்குது என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கலையே அல்லது என்னுடைய மகளுக்கு இந்த மாதிரி திருமணம் நடத்தி பார்க்கணுமே என்னுடைய மகளுக்கு வந்து இதே மாதிரி ஆடம்பரமாக இதை விட ஆடம்பரமாக திருமணம் நடத்தணுமே அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும் அது ஒரு ஏக்கமாகந்துட்டு இருக்கலாம் இது பொதுவான விதி இதை எல்லாம் இன்னும் சில பேருக்கு என்ன தெரியுங்களா இந்த பொண்ணு இருக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய வசதியான இடத்துல வந்து பையனை கல்யாணம் முடிச்சிருச்சு அதாவது பிடிச்சாலும் பிடிச்சது புளியங்கம்பா பிடிச்சிருச்சு இந்த பொண்ணுக்கு வந்த பார் அப்படின்னு ஓரளவுக்கு புறாமப்படக்கூடிய எண்ணம் பறந்துட்டு இருக்கலாம் இன்னும் சில பேர் இருக்கு இன்னும் சில பேருக்கு இந்த குடும்பத்துக்கு கல்யாணமே ஆக கூடாது இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம் அல்லது மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து கருப்பாக இருந்துட்டு இருக்காரு பொண்ணு மட்டும் சேவப்பாக இருந்துட்டு இருக்குது எதுக்கு சேவப்புன்னு சொன்னோம்னா இப்போ நிறைய பேர் சேவாக இருந்தாலே அழகு நினச்சிட்டு இருக்கிறோம் சிவப்பு மட்டுமே அழகு கிடையாது கருப்பு மட்டுமே அழகு கிடையாது பொறுப்பு தான் அழகு அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை நீங்கள் சந்திக்கும் போது புரிஞ்சுக்க முடியும் அது அப்புறம் அந்த வகையில் வந்து இந்த மாப்பிளை வந்து இந்த அளவுக்கு இருந்துக்கூடிய அளவுக்கு பொண்ணு வந்து இவ்வளவு சிவப்பா இவ்வளவு அழகாக கிடைச்சிருச்சு இவ்வளவு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணுறாங்களே அப்படின்னு மாப்பிளை சம்மந்தப்பட்ட சொந்த பந்தங்களை நினைக்கலாம் அல்லது மாப்பிள்ளுடைய நட்புகளே நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் யாராருடைய மனசில் அதாவது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத விட குரோதமான எண்ணங்கள் அந்த நேரத்தில் வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி குரோதமான எண்ணங்கள்லேயோ குரோதமான ஒரு செயல்பாடுகள்லேயோ அல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் போட்டி போகாமல் அதிகமாகச்சுன்னு வைங்களே இந்த பொண்ணுக்கு வந்து இந்த கல்யாண வாழ்க்கை நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாராவது பேசலாம் இல்லையா அப்படி பேசக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடாது இருந்தாலும் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நிறைய தவறுகளை வந்து நம்ம தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் யாராவது ஒருவர் பொண்ணுடைய வீட்லேயோ பையனுடைய வீட்லேயோ பங்காளிகள் சகோதரர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சித்தப்பா இப்போ யாராவது பொறாமையில் வந்து இந்த பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு மனசில் நினைக்கிறேன் த விட வாயில சொல்லிட்டாலோ அல்லது அவசரமான வார்த்தை சொல்லிட்டாலோ அல்லது வந்து பக்கத்தில் வந்து ஏதாவது செய்கின்ற மூலமாக நீ நல்லா இருக்க மாட்டேன் வார்த்தை சொல்லிட்டாலோ அந்த வார்த்தை அந்த பெண்ணுடைய காதுக்கு கேட்கக்கூடாது எப்போ இந்த மோசமான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி நாசமான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தைகளை வந்து மற்ற நேரங்களில் கேட்கலாம் ஆனால் ஒரு பெண்ணுடைய ஒரு மணமகளுடைய மாங்கல்யம் அதாவது மணமகளுடைய கழுத்தில் மாங்கல்யம் ஏறும் பொழுது ஆகாத அவசகோண வார்த்தைகளை கண்டிப்பாகவே கேட்கக்கூடாது அப்படி கேட்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்களில் ஒரு சிறு தடை ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருக்குது அதனால தான் நம்ம சா பாண்டவர்கள் அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதாவது பெண்ணுடைய களத்தில் மணமகள் களத்தில் மாங்கல்யம் ஏறும் பொழுது எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் எந்த ஒரு அவச உண வார்த்தையும் எந்த ஒரு அவச உண சொல்லும் பெண்ணுடைய காதுக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் உறக்க கெட்டி மேளம் கெட்டி மேளம் அப்படின்னு உரத்த சத்தத்தில் வந்து கெட்டி மேளத்தை கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் திருமண சடங்கு சம்பிரதாயத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அது ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தாது நிறைய நிகழ்ச்சி சொல்ல வேண்டியது இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டு அன்பர்கள் நிறைய பேர் இது கேட்டதுனால என்னை நேரில் பார்க்க உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து விருப்பப்பட்டதுனால இந்த இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விக்கு தகுந்த பதிலை வந்து விரிவாக உறுதியாக தெளிவாக சொல்லியிருக்கோம் எது எப்படி இருந்தாலும் ஆங்கில பழமொழியில் வரக்கூடிய தத்துவம் எல்லாமே நம்மளுடைய ஆன்மீக புத்தகத்தில் இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனை யோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்